ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் டே ஜர்னி பண்றதுக்காக தான் மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோமுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜபல்பூர்ல இருந்து மதுரை வரைக்குமே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல இங்க மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ண போறோம். ட்ரெயின் நம்பர் 02121 ஜபல்பூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் மதுரை. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ப்ரொப்போசல் போய் டிக்கெட் புக்கிங்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன ரீசன்னு தெரியல, நம்ம சதன் ரயில்வேலேருந்து இந்த ட்ரெயினை மதுரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஒரு ஜேர்னி, ஃபர்ஸ்ட் டே ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி மதுரை ஜங்ஷன் வந்திருக்கும். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:35 நைட்டு டிபார்ட் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இந்த மதுரை ஜபல்பூர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருந்தா டிபார்ட் ஆகுது. இந்த ரேக் தான் அது. இன்னைக்கு நம்ம இந்த 02121 மதுரை ஜபல்பூர் எக்ஸ்பிரஸா புல் பண்ற லோக்கல் வந்தாங்க. இட்டார்சி செட்டோட வேப்சா வந்தான் 37219. இந்த லோக்கல் தான் இங்கேருந்து ஒரே சச்சி ஜபல்பூர் வரைக்கும் புல் பண்ணோம். எங்கேயும் லோக்கல் லோக்கல் ரிவர்சல் கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இது ரெகுலர் லிங்க் தான். ஏன்னா ஜபல்பூர் பாத்தீங்கன்னா இட்டார்சி சரௌண்டிங்ல தான் வரும். ஸோ இந்த வண்டிக்கு இது ஒரு ரெகுலர் லிங்க் தான். நம்ம இந்த மதுரை ஜபல்பூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அன்றி சட் கோச்ல ஒரு ஃபர்ஸ்ட் விண்டோ சீட் பிடிச்சி உட்காந்தாச்சு. மற்ற விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் ஆகல, புத்தம் புது கோச்சுங்களா பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. விண்டோஸ் மட்டும் ஓப்பன் ஆகல, நல்லா புது கோச்சாவே இருக்கு. நான் இப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வந்தேன் இங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து April 20 கில்லியோட ரீ ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். நான் மதுரை வரேன்னு சொல்லிட்டேனே, இவர் வந்து படத்துக்கெல்லாம் புக் பண்ணிட்டு படம் எல்லாம் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நல்லா டென்ஷன்லாம் ஏற்றி விட்டுட்டு ஃபைனல் டைமில் எடுத்து வந்து விட்டாரு. ஆனால் இடம் கிடச்சிருச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, வேண்டடி டென்ஷன் ஆகாத, பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி உனக்கு சீட்டு கிடைக்கும் சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு. இன்னும் 1 hour more இருக்குது, 1/2 hour more இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு வந்து வண்டி கிளம்புறதுக்கு. பிகாஸ் இன்னைக்கு ஒரு சாட்டர்டே, நாளைக்கு தான் சண்டே. ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால நாளைக்கு தான் எல்லாம் கிளம்புவாங்க. வண்டி காலியாக தான் இருக்கும்னு சொல்ல சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லை? சொன்ன மாதிரி நடந்துருச்சு. பட் அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்லிடுறேன், நாங்க ஸ்டேஷனுக்கு வந்த நேரம் ட்ரெயினே இன்னும் ஷன் பண்ணல பிளாட்ஃபார்ம்ல. அது கலர்னா தொடர்னா பாருங்க, யோயோ பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஃபுல்லா எம்டியா இருக்கும்னு பார்த்தேன். பட் ஆனா க்ரௌட் இருக்கு. நம்ம ட்ரெயின் கிளம்புற டைம் ஆயாச்சு, 11:30 ஆயிடுச்சு. வாங்க இந்த ஸ்பெஷலான ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டே ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 02121 ஜபல்பூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் மதுரையில பாத்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 11:35 டிபார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரன். ஆஸ் பர் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இங்க சாட்டர்டே நைட் 11:35 கிளம்பி சண்டே மார்னிங் 7:10 சென்னை எக்மோ ரீச் ஆகும்.
நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஷெடியூலால் திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 10 minutes பிஃபோர் டைமில். ஷெடியூல் வந்து 12:38, டைம் பார்த்தீங்கன்னா 12:28 தான் ஆகுது. இங்கே இந்த ட்ரெயினோட ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் போர்டு பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரி ஜபல்பூர்னு போட்டிருக்கோம் போர்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் அங்கே ஜபல்பூர்லேருந்து கிளம்ப சொல்ல கன்னியாகுமரி வண்டியாக தான் கிளம்புச்சு. அது வரைக்குமே நம்ம மதுரை டிவிஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை. பட் ஆனால் ட்ரெயின் கிளம்பி பாதி தூரம் வந்த பிறகு தான் இந்த ட்ரெயினை வந்து பர்மனெண்ட்டாக ஷார்ட் டெர்மினேட் பண்ணி மதுரையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டாப்பேஜஸ்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்ப சொல்ல சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி சென்னை எக்மோர், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இருந்துச்சு. மதுரையெல்லாம் ஸ்டாப்பேஜே இல்லை இந்த ட்ரெயின். ஆஸ் பர் த ஓல்டு ஷெட்யூல் ட்ரெயின் கிளம்பி பாதி தூரம் வந்த பிறகு மதுரை டிவிஷன்லேருந்து இந்த ட்ரெயினை பர்மனன்ட் ஷார்ட் டெர்மினேட் பண்ணி மதுரையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மதுரையிலேருந்து கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு எதிர்த்த மாதிரியே இந்த அல்வா வாங்கணும். 20 rupees தான் சார்ஜ் ஆகுது, ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஒரு 20 minutes பிஃபோர் டைமில் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 2:05, டைம் பார்த்தீங்கன்னா 1:45 தான் ஆகுது. இங்கே இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் அன்ரிசர்வில் தான் ட்ராவல் பண்ணுறேன். மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே 175 rupees நார்மல் அன்ரிசர்வ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் தான் வாங்குறாங்க. ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரோன்னு சொல்லிடுறேன். மதுரையிலேருந்து ஜபல்பூர் வரைக்குமே ரிசர்வேஷனில் 950 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 1900, செகண்ட் ஏசியில் 2300 சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரையில ஜபல்பூர் வரைக்குமே சொல்கிறேன் நான்.
ஒரு 6 மினிட்ஸ் டிலேல விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 3:40, டைம் வந்து 3:46 ஆகுது. இங்கே இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கை பற்றி சொல்லிடுறேன். இது என்னதான் ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தாலும், புது ஜேர்னி பண்ணியிருந்தாலும் இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. ஜபல்பூர் டர்க் DURG அந்த ஊர் வண்டியோட ரேக் ஷேர் பண்ணது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தான், அதுவும் ரெகுலர் ட்ரெயின் கிடையாது. Passenger to guide attention, please train number 02121 from Madurai to Jabalpur via Chengalpet, Tambaram, Chennai Expo, Vijayawada, Eastern platform number 4. விழுப்புரம் ஜங்ஷன் ஒரு 10 மினிட்ஸ் டிலேல வந்துருக்குங்க. ஷெடியூல் வந்து 4:30, டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. இங்கே இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 22 கோச்சஸ் வச்ச ஒரு ரேக் தான் இது. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அவங்க கண்ட்ரோலுக்கு வர ரேக் இது. ஸ்லீப்பர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்லீப்பர் இருக்கு, S1 to S4. அன்ரிசர்வ்டு கோச் பார்த்தீங்கன்னா 3 அன்ரிசர்வ்டு பிளஸ் 1 SLR. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஏசி 2 கோச்சும், 3rd AC டெடிக்கேட்டடாக 3rd AC கிடையாது, 3rd AC எக்கனாமிக் கோச் தான் இருக்குது. 11 3rd AC எக்கனாமிக் கோச் கொடுத்துருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு அன்ரிசர்வ்டு தான், இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் கார் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு பிளஸ் 1 SLR, 3 அன்ரிசர்வ்டு கணக்கு பின்னாடி வருது, ஃப்ரண்ட்டில் ஒன்று தான் வருது. 3rd AC எக்கனாமி, 11 கோச் இருக்குது வண்டியில். What?
45 minutes டிலேல செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்காங்க. ஷெடியூல் வந்து 5:53, டைம் பாத்தீங்கன்னா 6:37 ஆகுது. விழுப்புரத்துல இருந்து தான் அந்த டிலேவே ஆச்சு. 45 minutes எதுக்காச்சுன்னே தெரியல. வண்டியும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா நின்று 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 தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்பத்தி வரைக்கும் நம்ம ட்ரெயின் 45 minutes டிலேல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினோட இதுவும் சொல்லிடுறாங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் ரன்னு. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி, பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்கு இந்த ட்ரெயினுக்கு. அது நான் போக போக கண்டினியூ பண்றேன். நான் தாம்பரம் தாண்டின பிறகு ஃப்ரீயா உட்காந்து சொல்றேன் நான். ஒரு 42 minutes டிலேல தாம்பரம் ரீச் பண்ணிருக்காங்க. ஷெடியூல் வந்து 6:25, டைம் பாத்தீங்கன்னா 7:07 ஆகுது. சரியான டிராஃபிக் ரன் செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்குமே. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் இனாகுரல் ஜேர்னின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இனாகுரல் ஜேர்னிலேயே நிறைய பேசும் பொருள், அதாவது நிறைய பேச்சு இந்த வண்டியை பற்றி ஆராய்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஜபல்பூர் டிவிஷன், வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருக்கிறவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க இந்த ட்ரெயினை. ஜபல்பூர் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது பிட்வீன் ஸ்டாப்பேஜஸ்ஸே பார்த்தீங்கன்னா, ஜபல்பூர் டு சென்னை 4 இன்டர்மீடியட் ஸ்டாப் தான், சென்னை டு கன்னியாகுமரியும் 4 இன்டர்மீடியட் ஸ்டாப் தான். சென்னையிலேருந்து கிளம்பி விழுப்புரம், விழுப்புரத்து விட்டா திருச்சி, திருச்சியை விட்டா திருநெல்வேலி, திருநெல்வேலியை விட்டா கன்னியாகுமரி தான் ப்ரொப்போஸ் பண்ண ஸ்டாப்பேஜ். இன்பிட்வீன் செங்கல்பட்டு, தாம்பரம், அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், மெயினான ஸ்டேஷன்ஸ் தான் ஸ்கிப் பண்ணிச்சுது. நாகர்கோவிலுமே ஸ்கிப் பண்ணிச்சுது. இந்த ட்ரெயின் வந்து தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கிளம்புற வரைக்குமே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் கிளம்பிச்சு. அதனாலதான் போர்ட்ல கன்னியாகுமரின்னு போட்டிருக்கும். பட் ஆனால் கிளம்பி பாதி தூரம் வந்த பிறகுதான் நம்ம மதுரை டிவிஷன் வந்தோம். அது வரைக்கும் மதுரை டிவிஷன் அப்ரூவல் கொடுக்கல இந்த வண்டிக்கு. பாதி தூரம் வந்த பிறகுதான் நம்ம மதுரை டிவிஷன் வந்து இந்த வண்டியை கன்னியாகுமரி வரையும் இல்லை, மதுரை வரைக்குமே ஷார்ட் டெர்மினேட் பண்ணலாம், பர்மனன்ட் ஷார்ட் டெர்மினேட் மதுரை வரைக்கும் பண்ணிட்டு இன்டர்மீடியட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்டர்மீடியட் ஸ்டாப் போட்டாங்க. இன்டர்மீடியட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்டர்மீடியட் ஸ்டாப் கொடுத்துட்டாங்க. எல்லா சேஷனும் நின்று நின்று வரா மாதிரி
இன்னும் நேற்று நான் அங்கிருந்து கிளம்புற பேருக்கு இன்னொரு நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜபல்பூர்ல சென்னை 4 இன்டர்மீடியட் ஸ்டாப்னு சொல்லியிருப்பாங்க. ஜபல்பூர்ல சென்னை 11 ஸ்டாப் கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டாப் இல்லாம 7 ஸ்டாப் அடிஷனலா கொடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ ஸ்பெஷல் ட்ரெயினா ரன் ஆகுது. ஜூலை 8 வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயினா ரன் ஆகும். இது வந்து ஒரு பர்மனன்ட் ட்ரெயினா மாத்திரத்துக்கு உண்டான ஐடியா போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஜபல்பூர் டு மதுரை ரெகுலர் ட்ரெயினா கண்டிப்பா மாறிடும் இந்த ட்ரெயின். சென்னை ரீச் ஆயாச்சுங்க. ஷெட்யூல் வந்து 7:10, நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா 8:20 வந்துச்சு.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 45 minutes டிலேல இருந்துச்சு தாம்பரம் செங்கல்பட்டுல எல்லாம். பட் ஆனா தாம்பரத்துல இருந்து கிளம்பி இங்க கோடம்பாக்கம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாக் எல்லாம் கவர் பண்ணி 10 minutesல தான் இருந்துச்சு. பட் ஆனா கோடம்பாக்கத்துல கிளியரன்ஸ் கிடைக்காம 1 hour மேல வண்டியை ஹால்ட் போட்டாங்க. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸும் சார்மர் எக்ஸ்பிரஸும் கிராசிங் இருக்கணும்னு சொல்லிட்டு 1 hour மேல ஹால்ட் போட்டதால இந்த 1 hour 10 minutes டிலே. ஒரு சூப்பரான ஜேர்னியா இருந்திருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஜேர்னி பண்ணி காமிச்சிருக்கோம். ஜபல்பூர்ல இருந்து மதுரை, மதுரையில இருந்து ஜபல்பூர் டெடிக்கேட்டடா ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்றாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டிட்டு அடுத்து 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 சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு.